குறித்த சந்திப்பில் மேலும் கருத்து வெளியிட்ட இலங்கைக்கான நோர்வே தூதுவர் ட்ரீன யுரன்சியஸ் கேடல் இலங்கையில் கோவிட் நைன்டீன் பாதிப்பை குறைத்துள்ளதால் தனக்கும் முகக்கவசமின்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுவரை நூற்று நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் நோர்வேயிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ளதாகவும் தொடர்ந்தும் இந்நாட்டுக்கு முதலீடுகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதேபோன்று இலங்கையின் கணனி தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலர் தமது சேவைகளை நோர்வே நாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கி வருவதாக தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் இந்த நிலைமை மேலும் விருத்தியடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசா நாயக்க மற்றும் நோர்வே தூதரக பிரதி தலைமை அதிகாரி ஹில்டே பே கன்சன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்